ஏய் நம்பியார காப்பி அடிச்சா நான் தேறி நீ கேள்வி கேட்டாலே கோவம் வந்தா ஏய் இங்க பாரு உனக்கே கேள்வி கேட்ட கோவம் வருது சொல்லு நான் போக மாட்டேன் ஏய் எஸ்எல் சூர்யா காப்பி அடிச்சா யமனே நீ கேள்வி கேட்டாலே கோவம் வந்தா ஹோ உங்ககே கோவம் வருது நீங்க சொல்லி ஏத்திரடு பாக்கி சரி ஏய் எஸ்எல் சுந்தராஜ் நீ போறத மேகனாதா எனக்கு கேள்வி கேட்டாலே கோவம் வந்தா டேய் அடங்க நானே பாத்துறேன் இன்னைக்கு கான்செப்ட் என்ன அப்படினா நாங்க பண்ண போற நிகழ்ச்சிக்கு பேரு சந்தேக புத்தி நேயர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களோட சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்க போறாங்க இதுதான் இன்னைக்கு கான்செப்ட் பண்ணலாமா சார் அசத்திருங்க வணக்கம் நேயர்களே இன்றைய சந்தேக புத்தி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நேயர்களே எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷம் நாங்கள் இன்னைக்கு நல்லா நிகழ்ச்சி பண்ணுவோமாங்கிறதே உங்களுக்கு பெரிய சந்தேகமா இருக்கும் அப்படி உங்களுடைய சந்தேகங்கள்லாம் எப்பயும் போல ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம் இன்னைக்கு வந்து உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க போகிறவர் யாருன்னு கேட்டால் எவனே தெரில யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவனுக்கே ஒன்றும் தெரியாது அவன் வந்து உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறானோ எப்படி உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்க போகிறானோ அவனே ஒரு டுபாக்கு சார் வந்து யார் பண்ணி எதுக்குள்ளே வந்த நான் தான் இந்த ப்ரோக்ராம் தொகுத்து வாங்க போகிறேன் சார் சார் வாங்க சார் வாங்க சார் இப்போ தான் உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டு ஆ பார்த்துட்டு தான் இந்த பின்னால் எல்லாமே எனிவே ஐ எம் ராஜா ஹலோ ராஜா நோ நோ அழகு ராஜா ஹலோ அழகு ராஜா ஐ எம் ஆலின் ஆல் அழகு ராஜா அழகு ராஜா கொஞ்சம் மூஞ்சை காட்டு சார் நான் மூஞ்செல்லாம் காட்ட மாட்டேன் சார் நல்லா ஜாலி டைப் சார் ஸோ அதை சொல்லப்பா ஆ அதாவது இப்போ பேரை வந்து மூணு டைம் சொன்னீங்க ஆமாம் அதுக்கு காரணம் என்ன நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பார்த்தே இல்லையா இல்லையே ஐ எம் பாண்ட் ஜேம்ஸ் பாண்ட் தமிழ் பாட்டுகளும் வேல் வெற்றி வேல் வால்டர் வெற்றி வேல் அது போலாம் இல்லையா அது வந்து ஸ்டைலா சொன்னேன் சார் ஓ ஓகே ஓகே உங்க நேம் என்னன்னு சொல்லவே இல்ல ஐ அம் நாயுடு ஹாய் நாயுடு ஆ பல்ராம் நாயுடு ஹாய் பல்ராம் நாயுடு ஆ வெங்கட்ரமண பல்ராம் நாயுடு நீ இப்படியே சொல்லுறே நான் போய் டிவி சார் 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 இருங்க சார் சின்ன பேரை சொல்லி கொடுத்துறேன் அதாவது ராஜசேகர பொம்மி ராஜலு லட்சுமி நாராயண சிவ வெங்கட்ரமண பல்ராம் நாயுடு இதா என்னோட பேரு நீ பேர் சொல்லுனே ஏதோ பத்தாவது வர பீட்டர் எஸ்ஏ ஒப்பிச்சு நிக்கிற இல்ல சார் சின்ன பேரா கேட்டிங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சின்ன பேரா சொன்ன பேரா ஆகுது சரி சரி ப்ரோகிராம் ஆரம்பி சார் அதுக்கு முன்னாடி காலர் பார்க்கலாம் காலர் பார்க்கணுமா சார் இந்த காலர் இல்ல சார் நான் சொல்ல போன்ல நிறைய பேர் வெயிட் பண்றாங்க அவங்கள பார்க்கல சொல்ல வந்தேன் போன்ல வெயிட் பண்றாங்க அவ்வளவு பெரிய போன் அது ஐயோ சார் அது இல்ல லைன்ல வெயிட் பண்றாங்க லைன்ல என்ன ரேஷன்ல மண்ணனே போறாங்க லைன்ல வெயிட் பண்றதுக்கு சோ சார் நான் சொல்றது லேண்ட் லைன் ஓ லேண்ட் லைன் இப்போதான் போன் லைன் சொன்னேன் அட சாமி உங்க முக்க தாங்க உள்ளப்பா நான் கால்ல விழுறேன் கால்ல விழாத நான் பிஸியா இருப்பேன் மதியமா வந்து விழு ஐயோ காலே விழுங்கடா சாமி சரி சரி ஏந்திர 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 நான் தான் சார் காலையில் நேரத்தில் எழுதிக்கிறது எல்லாத்தையும் எழுப்புறதே நான் தான் வேணா கேட்டு பாருங்க யோ அந்த ஏந்திரி இல்லையா இங்க இருந்து ஏந்திரியா சார் நான் தான் தூங்க வேலையா அப்புறம் கேட்டிக்கணும் ஐயோ நான் தான் மொக்க போறேன்னு பார்த்தா எலிமலை மொக்க போறேன் ஏந்திரியா மேல சரி சார் நீங்க சொல்றதுனால ஏந்திரி அதாவது இன்னைக்கு முத காலர் யாருன்னு பார்க்கலாம் ஹலோ என்ன சந்தேகம் என் பேரு நம நம நமச்சிவாயம் ஒரு வழி சொல்லுங்க நேரா போயிட்டு அந்த பகவானே மறக்க ஒரு வழி சொல்லுங்க மறக்க வழி சொல்லுன்ற அப்ப சொன்னா எப்படி ஞாபகம் வச்சுப்ப பகவானே வாயில வைக்கிறத மறக்க ஒரு வழி சொல்லுங்க வாய வைக்கிறத மறக்கணுமா நீ முதல்ல போன வை இல்லைன்னா மூஞ்சிலேயே பீச்சாங்கைய வைப்பேன் ஏதோ தோட்டத்துல வாழை வைக்கிறவான்னு சொல்ற வாய வைக்கிறான் போட டேய் போடா அடுத்த காலர் கூடு சார் நீங்க ஹலோ ஆ ஹலோ உங்க பேர் என்ன சாய் இப்ப சொல்லுங்க உங்க பேர் என்ன சாய் இப்ப சொல்லுங்க உங்க பேர் என்ன சாய் யோ இது மேல சாய்க்க முடியாது உங்க பேர் சொல்லியா சார் என்னோட பேர் சாய்ன்னு சொல்ற சார் எனக்கு அசத்தல் மண்டலத்தை கேட்டு பாரு எப்படி காமெடி பண்ற மாதிரி நடிப்பேன் அப்படி அப்படியா சரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நீங்க சொல்லி கொடுங்க எப்படி நடிக்கிறது சொல்லி கொடுக்குறேன் நீ ஒரு சீன் சொல்லு அதுக்கேத்த மாதிரி நான் நடிச்சு காட்டுறேன் அதாவது சார் ஒருத்தனை போட்டு பத்து பேர் அடிக்கிறாங்க ஐயோ பயங்கர ஒரு இது அங்க வந்து பத்து பேர் அடிக்க ஒரே ஒரு ஆள் அவன் கத்துறான் கதறான் ஐயோ நீங்க அதை பக்கத்துல பாக்குறீங்க உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நான் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆமா அப்படி பத்து பேர் முன்னாடி போட்டு அடிக்கிறாங்க ஆமா சார் அந்த இடத்துல நான் எப்படி பண்ணணும் எஸ் இதேதான்
இந்த சீன நடிச்சு காட்டா நீ அடி வாங்குற மாதிரி நடி ஆ ஓகே சார் ஸ்டார்ட் பண்ணலாமா ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஓ ஓ காப்பாத்துங்க 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 அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்க சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு அழகா நடிச்சோம் பாத்தியா சார் ஒரு போய் போலீஸ் ஆபீஸ்ல போய் 10 பேர் அடிக்குறது எல்லாரும் பறக்குறது அதெல்லாம் கிடையாதா அதெல்லாம் சினிமா சார் ரியல் லைஃப்ல இப்படி தான் நடக்குது ஓ அடடா இப்போ நீங்க ரியலா நடிச்சு காமிக்கிறீங்க ஆமா ஆமா அப்ப இந்த படத்துல படிச்சா நடிச்சா எனக்கு கண்டிப்பா ஆஸ்கர் விருது கிடைச்சிரும் ஆஸ்கர் விருது அம்பாசடர் கார் விருது எல்லா விருதும் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அடுத்த காலர் கூப்பிடு ஹலோ ஹலோ உங்க பேர் என்ன வணக்கம் தம்பி ஆ வணக்கம் உங்க பேர் என்ன என் பேர் மறந்துடுச்சு அருமையான பேர் பா இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல சொல்லுங்க மிஸ்டர் மறந்துடுச்சு தம்பி நான் என் ஸ்டைல்ல பேசுறேன் முதல்ல போன்ல பேசு என்ன அப்படி பேசுற சரி பிரச்சனை என்ன அதாவது தம்பி எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு இந்த குரலுக்கு சொந்தக்காரு கல்யாணம் எல்லாம் வேற ஆகுதா அதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு குழந்தை பிறக்க ஒரு வழி சொல்லுங்க தம்பி வாய்ப்பே கிடையாது சார் உங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் உங்க பொண்டாட்டி தானே பிறக்கும் தம்பி ஏதோ ஒரு வழியை சொல்லுங்க ப்ளீஸ் சந்தேகத்தை தீர்த்து வைங்க நான் சொல்ற மாதிரி கேளு குடிச்ச கடவுள் ரெண்டு பேர் சொல்லு விநாயகர் முருகன் அந்த கடவுளை மனசு நினைச்சிட்டு ஆள மரத்து நாலு சுத்து சுத்து மங்களம் உண்டாகட்டும் தம்பி மங்கள எங்க வீட்டு வேலைக்காரி அவ உண்டானா பெரிய பிரச்சனையே வந்துடும் ஐயோ நான் அதை சொல்லலைங்க உங்களுக்கு பாக்கியம் உண்டாகட்டும்னு சொன்னேன் ஐயோ தம்பி பாக்கியம் பக்கத்து வீட்டு வேலைக்காரி பெரிய பிரச்சனை ஆயிரும் தம்பி சார் உங்க பொண்டாட்டி பேர் என்ன சார் என் பொண்டாட்டி பேர் மீரா என்னாரா மீரா சரி மீரா உண்டாகட்டும் நன்றி தம்பி வரேன் ஐயோ இது பாடு பெரும்பாடா இருக்கு சரி சரி அடுத்த காலர் யாரு சீக்கிரம் வாங்க ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எனக்கும் என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு உங்க பேர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க காமினி நான் காமிக்க மாட்டேன் பதில நீங்க சார் அதாவது என் பேரு காமினி குமார் அவசரம் திருப்பி காமினி சொன்னேன் ஓ காமினி குமார் அது நான் பொம்பளை பேர் ஆம்பளை பேர் கலந்து வச்சிருக்கீங்க எங்க அம்மா மேல உள்ள பட்டுனால நான் காமினி குமார் வச்சுட்டேன் எங்க அம்மா பேரு காமினி அப்படிங்களா ஓகே உங்க பிரச்சனை சொல்லுங்க அதாவது பாத்தீங்கன்னா நானும் என் பொண்டாட்டியை வந்து ஜவுளி கடைக்கு போன புடவை எடுக்கிறதுக்காக சரி அவ வந்து 1000 ரூபாய் புடவை கேட்டா சரி நான் வந்து 900 ரூபாய் புடவை தான் எடுத்து கொடுப்பேன் சரி ரெண்டுத்துக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு சரி கடைசியா வேற ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் புடவை எடுத்து கொடுத்தான் ஐயோ அதனால என் பொண்டாட்டி அவ கூட போயிட்டா வருது அடுடாப்பா ஏன்டா தம்பி கேள்வி கேட்டா உனக்கு கோபம் வருது டேய் நம்பியார காப்பேச்ச நாதேரி நீ கேள்வி கேட்டாலே கோபம் வருதா ஏய் இங்க பாரு உனக்கு ஏன் கேள்வி கேட்ட கோபம் வருது சொல்லு நான் போக மாட்டேன் ஏய் எஸ்ஏ சூர்யா காப்பேச்ச யமனே நீ கேள்வி கேட்டாலே கோபம் வருதா ஹோ உங்களுக்கு ஏன் கோபம் வருது நீங்க சொல்லி ஏத்திடணும் பாத்து சரி ஏஜல் சுந்தராஜ் நீ போறத மேகனாதா எனக்கு கேள்வி கேட்டாலே கோபம் வருது டேய் அடங்க நானே பாத்துறேன் கேள்வி கேட்ட கோபம் வருது என்ன நினைச்சீங்க அடங்க மூஞ்சிரு ஏய் என்ன நினைச்சீங்க ஏய் போடுங்க அது என்ன பேசுறது நேயர்களே நம்மால் கோபம் வந்துருச்சா நம்ம கிளம்புறாரு நாங்களும் உங்ககிட்ட கிளம்புறோம் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாயுடு பல்ராம் நாயுடு அப்படியே போயிடு நன்றி 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 ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ சார் உங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஜோக் நல்லா இருந்தது டைமிங் நல்லா இருந்தது ரெண்டாவது நீங்க ரெண்டு பேரும் இப்போ டெக்னீஷியன் ரெண்டு பேரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றதுனால ஒருத்தர் ஒருத்தர் ஓவர்லாப் பண்ணாமல் பர்ஃபெக்டாக பண்ணீங்க தேங்க்யூ சார் பிரமாதமாக பண்ணுங்க அதாவது அந்த ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இல்லை இது வந்து யதார்த்தமாக ரோட்டில் நீங்கள் டக்கு டக்குன்னு ரெண்டு பேர் பண்ணிகிட்டு இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு பேரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னு சொன்னீங்க ரொம்ப எக்ஸிட் பண்ணி எங்கேயோ போயிட்டுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டீம் ஜூடி பண்ணுறது சார் நல்லாயிருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ